திமுக அமைச்சரவை பட்டியல் இன்று வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. துறை அறிவிக்கப்படாமல் பெயர் பட்டியல் மட்டும் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நமது செய்தியாளர் பாண்டியராஜ் இணைகிறார். பாண்டியராஜ், தகவல்கள். பஸ்வப்பிரியா, நடந்து முடிந்த 16வது சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவினுடைய கூட்டணியானது மிக பெரும்பான்மையான வெற்றியை பெற்றிருக்கிறது. திமுக தலைமையிலான இந்த கூட்டணியானது 159 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக நேரடியாக திமுகவினுடைய வேட்பாளர்கள் 125 பேரும், கூட்டணி கட்சியிலிருந்து 8 பேர், அதாவது திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட 8 பேர் உட்பட 133 பேர் திமுகவிலும் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இதற்கான அமைச்சரவை பட்டியலானது இன்று வெளியாகும் என்று தகவலான வெளியாகிறது. குறிப்பாக நேற்று காலை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முறைப்படி நேற்று அழைப்பு விடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திமுகவினுடைய அமைச்சரவை பட்டியலானது தமிழக ஆளுநரிடம் இன்று காலை ஒப்படைக்கப்பட இருப்பதாக தகவலான வெளியாக. குறிப்பாக நேற்று மாலை சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய சித்தரஞ்சன் சாலையில் உள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இல்லத்தில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தலைமைச்செயலாளரிடம் திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அமைச்சரவை அடங்கிய பட்டியலை அவரிடம் வழங்கினார். தகவலான வெளியாகிறது. இந்த பட்டியலானது ஆளுநர் மாளிகையில் வழங்கப்பட்டு ஆளுநர் மாளிகை மூலமாக இன்று இந்த பட்டியலானது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக இன்று பிற்பகல் 12 மணி அளவில் இந்த பட்டியலானது வெளியாகும் என்றும் தகவல் வெளியாகிறது. முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பதவியேற்கவுள்ள நிலையில் அவருடைய அமைச்சரவையில் சுமார் 29 பேர் வரை பதவியேற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இதில் குறிப்பாக 10 பேர் வரை புதுமுகங்கள் முதல் முறையாக அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகிறது. எனவே இந்த பட்டியலானது இன்று நண்பகல் 12 மணி அளவில் வெளியாகும் என்ற தகவல் வெளியாகிறது. குறிப்பாக ஏற்கனவே குறிப்பிட்டது போல 10 புதுமுகங்களுக்கான வாய்ப்பு இந்த முறை வழங்கப்படுவதாக தகவல் வெளியாகிறது. இதற்கான பட்டியல் அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகையிலிருந்து இன்று நண்பகல் வெளியாகும் என்றும் தகவல் வெளியாகிறது. இருப்பினும் கூட கூடுதலாக ஒருவேளை கடைசி நேரம் மாறுதலாக 1-2 பேர் கூடுதலாக சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 29 பேர் பட்டியலில் அந்த துறையானது பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் யார் யார் அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற இருக்கிறார்கள் என்ற பட்டியல் மட்டும் வெளியாக இருக்கிறது. அதில் துறை சம்பந்தமான எந்த விதமான விவரங்களும் இருக்காது. வெறுமனே அமைச்சர்கள் யார் யாராக பதவியேற்கிறார்கள் என்ற பட்டியல் பெயர் பட்டியல் மட்டும் வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பத்மபிரியா பாண்டியராஜ், இந்த 30 பேர் கொண்ட பட்டியலில் நிச்சயமாக இந்தந்த நபர்களின் பெயர்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற அனுமானம் உங்ககிட்ட இருக்கிறதா? நிச்சயமாக பத்மபிரியா, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதலாக பொறுப்பேற்க உள்ள இந்த அமைச்சரவையில் திமுக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் மற்றும் முதலமைச்சர் கே என் நேரு, துணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பொன்முடி உள்ளிட்டோர் அமைச்சரவை பதவியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அன்பில் மகேஷ் மற்றும் ராமநாதபுரத்தை சேர்ந்த காதர்பாஷா முத்துராமலிங்கம், கடலூரை சேர்ந்த எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் சென்னையைச் சேர்ந்த மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, கம்பம் ராமகிருஷ்ணன், கே ஆர் பெரியகருப்பன் மற்றும் தூத்துக்குடியைச் சேர்ந்த கீதா ஜீவன் அல்லது அனிதா ராதாகிருஷ்ணன் அல்லது இருவருக்குமே வாய்ப்பிருப்பதற்கான வாய்ப்புகளானது அதிகப்படியாக இருக்கிறது. அதே போல மதுரை மத்திய தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் திருவையாறு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் திமுகவினுடைய மூத்த உறுப்பினருமான துரை சந்திரசேகரன் மற்றும் பூண்டி கலைவாணன், செந்தில் பாலாஜி, தாமோ அன்பரசன், வெள்ளக்கோயில் சாமிநாதன் மற்றும் ஈரோடு முத்துசாமி, கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பழைய முகங்களும், 10 பேர் வரை புது முகங்கள், குறிப்பாக பூண்டி கலைவாணன் இந்த முறை முதல் முறையாக அமைச்சரவை பட்டியலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ஆவடி நாசர் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மா சுப்பிரமணியன், சேகர் பாபு உள்ளிட்ட 10 புதுமுகங்கள் இந்த பட்டியலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பத்மபிரியா, இப்போதைக்கு துறைகள் அறிவிக்கப்படவில்லை என்ற போதிலும் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த துறையை தனது நேரடி கட்டுப்பாட்டில் எடுப்பார் என்கிற தகவல் இருக்கிறதா? நிச்சயமாக பத்மபிரியா, திமுக தலைவர் முதலமைச்சராக பதவியேற்றாலும் கூட அவர் கட்டுப்பாட்டில் வரக்கூடியது பொது இந்திய ஆட்சி பணி மற்றும் உள்துறை, பொதுப்பணியை சேர்த்து கவனிப்பதற்காகவும் தகவல் வெளியாகிறது. ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்திலெல்லாம் திமுகவினுடைய அமைச்சரவை பட்டியலில் துறைமுகன் தான் திமுகவினுடைய பொதுச்செயலாளர் பட்டியலை திமுக பொதுப்பணித்துறையை கையில் வச்சிருந்தார். ஆனால் இந்த முறை அவருக்கு பொதுப்பணித்துறை இரண்டாக பிரித்துவிட்டு பொதுப்பணித்துறையை திமுக தலைவர் மு க ஸ்டாலினை வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதாக. அதே போல கே என் நேரு, முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தவர், தற்போது அவருக்கு இந்த முறை உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதவி வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் இந்த முறை மிக முக்கியமாக இந்த கொரோனா பெருந்தொற்று காலம் 2வது அலை என்ற காரணத்தினால் சுகாதாரத்துறை பொறுப்பில் நியமிக்கக்கூடிய நபர் களத்திலிருந்தும் வேலை செய்ய வேண்டும், அதே போல அதிகாரிகளையும் ஒருங்கிணைத்து வேலை செய்ய வேண்டும், தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கான முக்கிய தேடலாகத்தான் தற்போது திமுகவினுடைய அமைச்சரவை பட்டியல் இருக்கிறது. குறிப்பாக இந்த முறை சுகாதாரத்துறை அமைச்சரவை பட்டியலில்
மருத்துவர் எல்லனுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்ற தகவல் வெளியாயிருந்த நிலையில் அவர் குருமுகம் என்பதால் இந்த முறை மா சுப்பிரமணியனுக்கு வழங்கலாம் என்ற தகவலும் ஆனது வெளியிருக்கிறது. அதே போல ஐ பெரியசாமி முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் அவருக்கு மீண்டும் வருவாய்த்துறை ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அல்லது மின்சாரம் மற்றும் ஆயத்தில் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு தகவல் வெளியாயிருக்கிறது. பாண்டிராஜ், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வெற்றி பெற்றதிலிருந்தே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சரவையில் பொறுப்பு வழங்கப்படுமா என்கிற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கிறது. அது பற்றி பத்திரிகையாளர்கள் கேட்டபோது கூட இன்னும் நாலு நாளில் தெரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருந்தாரு. இன்னைக்கு பட்டியல் வெளியிடப்பட வாய்ப்பு இருக்கிறது, அது குறித்த தகவல் இருக்கிறதா? நிச்சயமாக சென்னையை பொறுத்தவரை ஏற்கனவே திமுக தலைவர் முகஸ்டாலின் முதல்வராக இருக்கிறார். மேலும் சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேகர் பாபு மற்றும் சேதாப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மா சுப்பிரமணியன் ஆகிய இருவரும் அமைச்சராக பதவியேற்கிறார்கள். இருப்பினும் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் பதவியை வழங்குவது என நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சரி, 2019 நாடாளுமன்றத்திலும் சரி, திமுகவினுடைய வெற்றிக்கு மிக பிரத்யேகமாக மக்களிடம் மிக எளிதில் சென்று சேர்ந்தது திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தேர்தல் பிரச்சாரம். எனவே உதயநிதி ஸ்டாலினுக்கும் அமைச்சரவையில் இடம் வழங்க வேண்டும் என்று இளைஞர் நிர்வாகிகளும் அதே போல கட்சியில் மூத்த நிர்வாகிகள் சிலரும் கருத்து தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்தை மு க ஸ்டாலினிடம் தெரிவிக்கவும் செய்திருக்கிறார்கள். இருப்பினும் கூட இந்த நிலையில் எடுத்த இடத்திலேயே ஏற்கனவே அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள், குறிப்பாக திமுகவின் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வாரி சேர்க்கு அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் அவருக்கு தொகுதி ஒதுக்கிய போதும் அந்த குற்றச்சாட்டு இருப்பினும் கூட அவர் அதையெல்லாம் தடந்து வெற்றி பெற்றிருக்கிறார். அதையும் தாண்டி அவருடைய பிரச்சாரமானது மக்களிடம் எளிமை சென்று சென்றது என்றதெல்லாம் அவர் கட்சியுடைய தலைமை கருத்து எடுத்துக்கொண்டாலும் கூட அவருக்கு இந்த முறை அமைச்சரவை பட்டியலில் வாய்ப்பு என்பது மறுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அவருக்கு இந்த முறை வாய்ப்பு என்பது மிக குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் வருங்காலங்களில் அவருக்கான அந்த வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல முக்கிய அறிவிப்புகளை, பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்துவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் புதிய அமைச்சரவை துறை ஏதேனும் துவங்கப்பட வாய்ப்பிருக்கிறதா இம்முறை? நிச்சயமாக, ஏற்கனவே திமுக இந்த தேர்தலுக்கு முன்னதாக முக்கியமாக திருச்சி நடைபெற்றக்கூடிய இந்த மாபெரும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் 7 முக்கிய அம்ச திட்டங்களை வெளியிட்டது. அதில் குறிப்பாக கல்வி, சமூக மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதாரத்தை திருத்துவதற்கு உள்ளிட்டவை குறித்து ஒரு 7 முக்கிய திட்டங்களை வெளியிட்டது. இருந்தும் கூட பிரச்சாரத்தின் போது மிக முக்கியமாக உங்கள் தொகுதி ஸ்டாலின் என்ற பிரச்சாரத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் நடைபெற்ற இந்த பிரச்சார கூட்டங்களில் பொதுமக்களிடமிருந்து புகார்கள் ஒன்றை பெற்றார். ஒவ்வொரு பொதுக்கூட்ட மேடைகளிலும் பிரச்சாரங்களிலும் புகார் பெட்டி ஒன்று வைக்கப்பட்டு அந்த புகார் பெட்டியில் பிரத்யேகமாக மக்களுக்கான அந்த தேவைகள், அவருடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் அந்த புகார் மனுவானது தரப்பட்டது. அதனை ஏற்கனவே திமுக தலைவர் தெரிவித்ததால் ஆட்சி அமைந்த பிறகு முதல் 3 நாட்கள் அந்த குறைவானது தீர்க்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. எனவே அதற்கு தனி ஒரு நேரடி ஆணையம் அமைக்கப்படும், அல்லது அமைச்சகம் இந்த முறை நீர்ப்பாசனத்துறை, சுற்றுச்சூழல்துறைக்கெல்லாம் தனி அமைச்சகம் அமைச்சிருக்கும் தகவலான வெளியாகிறது. இருப்பினும் கூட அந்த புகார் பெட்டியில் பெறப்பட்ட மனுக்கள் மீது தீர்வு எடுக்கக்கூடிய முறையில் ஒரு நேரடியான திமுக அவருடைய நேரடியான அந்த கட்டுப்பாட்டில் ஒரு துறை ஒன்று அமைக்கப்படுவதற்கான வாய்ப்பும் அதிகப்படியாக இருக்கிறது. நன்றி பாண்டியராஜ், விரிவான பல தகவல்களை பகிர்ந்து கொடுமைக்கு.